திருப்பூர், கரூர், கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டுமே டாஸ்மாக் கடைகளில் மதுபானம். மதுவுக்கு அடிமையான 2000 பேர் மட்டுமே தடுப்பூசி போடாத நிலையில் ஆட்சியர் அதிரடி அறிவிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. சென்னை அருகே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. செப்டம்பர் மாதத்திற்குள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும். மாநில அரசுகளுக்கு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரிக்க தனிப்படை அமைப்பு. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி எஸ்பி தகவல். ஆந்திராவில் அனுமதியின்றி நடைபெற்ற பன்றி சண்டை போட்டி. திருவள்ளூர் அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்துச் செல்லும் தண்ணீர். ஆந்திராவின் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் வெள்ளப்பெருக்கு. நேரடியாக ஓடிடியில் வெளியாகும் திரைப்படங்களை திரையரங்குகளில் வெளியிடப் போவதில்லை. 4 வாரங்களுக்கு பிறகு ஓடிடியில் வெளியிட ஒப்பந்தம் போடும் படங்கள் மட்டுமே திரையிடப்படும் என உரிமையாளர்கள் அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக புதிய சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெறப்படும். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 போராளிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம். கல்வி தகுதிக்கு ஏற்ப குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களாக கருத எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு தள்ளுபடி. சபாநாயகர் அதிகாரத்தில் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் சிவசங்கர் பாபா மீது மேலும் 2 வழக்குகள் பதிவு. பெங்களூரு மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் முன்னாள் மாணவிகள் அளித்த புகாரில் நடவடிக்கை. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். வெளிநாட்டு காளைகளை அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகை மீரா மிதுன் மீதான 2வது வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். பிரபல நட்சத்திர விடுதியின் மேலாளரை மிரட்டிய வழக்கில் 30 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல். டெல்லியில் 2வது நாளாக தொடரும் கனமழை. முக்கிய சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்ததால் இந்திய அணி தடுமாற்றம். NY Academy of Human Resource and Development Admission Open Cinema and Media Courses. Video Jockey, Reporting, News Reading, Program Producer, Video Editing, Videography, Photography, Direction, Graphic Designing, Spoken English. Limited seats available. More detail for contacts 900-300-1444-5. Terms and conditions apply.